नाले नम्मुडे वीटिन कत्तोडे वार्ते उल्ली सेर्ंदु नम्मुडे वासस्थलंगलागे वीडुगल पादुगाक्कप्पट्टिरुक्क पत्तिरप्पट्टिरुक्क इन्रैक्कु ऊक्कमाग जपिक्क वेंडुम अदुदान इन्रैय தேவ செய்தியினுடைய நோக்கம். அதனாலே நான் சொல்லுகிற வார்த்தைகளை உங்கள் வீட்டோடு இணைத்து சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு காரியங்களை எதில் குறை இருக்கிறது, எதில் இன்னும் பாதுகாப்பு எங்கள் வீட்டுக்கு தேவை, இந்த சிந்தனையோடு நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு கடைசியிலே நான் ஜெபம் நடத்தும் பொழுது நல்லா நீங்க ஜெபித்து அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவதாக வீட்டின் தரப்புகளின் பாதுகாவலிலே வாசற்படி அல்லது வாசல் மிக முக்கியம். வீட்டிலே இருக்கக்கூடிய வாசல் வழியாய்த்தான் மனிதர்கள் உள்ளே வருவதும் வெளியே செல்லுவதும், பொருட்கள் உள்ளே வருவதும் வெளியே செல்லுவதும் காணப்படுகிறது. அப்ப வாசல் என்பது ஒவ்வொரு வீடுகளிலும் முக்கியமான ஒரு தரப்பு. அந்த வாசலிலே தேவனுடைய பாதுகாவல் நிச்சயமாய் பலமாக உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வாசற்படியை பற்றி மூன்று வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான்கு வசனங்களை சொல்றேன், தெரிந்த வசனங்கள் தான், நினைப்பூட்டுகிறேன். முதலாவது வாசியுங்கள், ஆதியாகமம் 4:7. ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டாகும், நீ நன்மை செய்யாவிட்டால் உன் வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்திருக்கும். பாவம் வீட்டு வாசல்படியில் படுத்திருந்தால் வீட்டுக்குள் வருவதெல்லாம் தீமையாக மாறும், வீட்டுக்குள் சமாதானம் இருக்காது, அன்பு இருக்காது, புரிந்து கொள்ளுதல் இருக்காது, பெரிய குழப்பமும் பிரச்சனையும் மன வருத்தங்களும் கஷ்டங்களும் இதுதான் வீடுகளுக்குள் உண்டாகிக்கொண்டிருக்கும். வியாதி துன்பங்கள் தொடரும், பலவிதமான நஷ்டங்கள் இழப்புகள் நேரிடும், தேவனுடைய கிருபை அகன்றுவிடும், பிசாசினுடைய கிரியை பெருகிவிடும். இதுதான் பாவம் கிடக்கிற வாசல், பாவம் வாசல்படியில் கிடக்கிற வீட்டின் நிலைமை. இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலும் நான் சொன்ன இந்த காரியங்களில் சில போராட்டங்கள் இருக்கின்றனவா? அதற்கு ஒரு காரணம், மிக முக்கிய காரணம், பாவம் வந்து வாசற்படியிலே படுத்து கிடக்கிறது. அதை முதலாவது துரத்தியாக வேண்டும். காயினுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார், இந்த பாவம் துரத்தப்படணும், அவன் உன்னை பட்சிக்கிற ஆசையோடு அப்படியே வாசல்ல படுத்து கிடக்கிறான், நீ இப்பொழுது அவனை ஆண்டு கொள்ளுவாய். ஆனால் அவன் ஆண்டு கொள்ளவில்லை, கர்த்தர் சொன்ன ஆலோசனைப்படி அவன் செய்யல, பிறகு பாவம் அவனை ஆண்டு கொண்டு கொலைகாரனாய் மாறிவிட்டான். அந்த வீட்டிலே இரத்தம் சிந்துதல், இரத்தப்பழி, மகாபெரிய கொலைபாதகம் அந்த வீட்டிலே நடந்தது. அந்த வீட்டிலே அல்ல, வயல்வெளியில் வைத்து நடைபெற்றது. ஆனா அந்த வீட்டிலே வீட்டின் சொந்தக்காரன் காயின் அதை செய்தான். அவனை கர்த்தர் வாயினால் சபித்தார், தன் வாயினால் முதல் முதலாவது சபித்த மனுஷன் காயின். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றுதான் சொன்னார், நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்னு சொல்லல. காயின் இந்த கொலைபாதகத்தை செய்த பொழுது, இரத்தப்பழி அவன் வீட்டில் வந்த பொழுது, ஆண்டவருடைய ஆலோசனையும் தள்ளிவிட்டு துணிகரமாய் போய் செய்த பொழுது, பாவத்தை மேற்கொள், ஆண்டுகொள் என்று சொன்ன பிறகு அதற்கு முயற்சி எடுக்காமல் பாவத்தை வரவேற்று ஏற்றுக்கொண்ட பொழுது கர்த்தர் தமது
காயினாலே காயினை சபித்தார். சபிக்கப்பட்டு போன பூமியிலே நிலையற்று அலைகிறவனாக மாறிப்போன. யாருக்கு எச்சரிப்போ? கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரியும். வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பாவம் வாசப்படியில படுத்திருந்தா பாவ சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். இன்னும் அந்த பாவம் உங்களை கையில் எடுத்து கிரிய செய்யல, செய்ய போகுது. அதுக்கு தான் அது ஆயத்தமா இருக்கு. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த பாவம். அதனாலதான் அடிக்கடி வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது எரிச்சலின் சிந்தை அலையலையாய் வருகிறது. கோபம் பொங்கி பொங்கி எழும்புகிறது. அவனை என்ன செய்யலாம், அவனை இப்படி விடக்கூடாது என்கிற அந்த வைராக்கியத்தை, மாம்ச வைராக்கியத்தை தூண்டுகின்ற தூண்டுதல்கள் பயங்கரமா வந்து கொண்டிருக்கிறது. இந்த சிந்தனையை மாற்றணும்னு நினைச்சாலும் உங்களால மாற்ற முடியல. என்ன பாவம் அங்க படுத்துருச்சு. ஒரு காலத்துல அப்பப்ப வந்து பாவ சிந்தனைகளை போட்டு போட்டு பார்த்துச்சு. அப்பொழுது லேசான போராட்டங்கள் இருந்தது, நீங்கள் ஜெயித்தீர்கள். இன்றைக்கோ அந்த பாவம் உங்க வீட்டு வாசப்படியில படுத்து கிடக்கிறது. அதனாலதான் அந்த போராட்டம் பயங்கரமாக இருக்கிறது. பாவத்தின் போராட்டங்கள், கொலைவாதகத்தின் போராட்டங்கள், அடுத்தவனுக்கு விரோதமான எரிச்சலின் எண்ணங்கள், எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள், ஆமிசீக எண்ணங்கள், இச்சையின் எண்ணங்கள், பெருமையின் எண்ணங்கள், பொறாமையின் எண்ணங்கள், ஏதோ ஒன்று அலையலையாய் வந்து மோதிக்கொண்டிருக்கிறதா? ராத்திரி கண்ண மூடினா அதுதான் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? தனிமை என்ற ஒரு நிலை வந்தவுடனே சிந்தனையில் அதே போராட்டம் தான் பழையபடி போராடி கொண்டு இருக்கிறதா? இதுதான் புரிந்து கொள்ளுங்கள். பாவம் வாசப்படியில படுத்து கிடக்கு. அந்த பாவத்தை, அந்த வாசலை விட்டு துரத்தினால் இந்த போராட்டம் நீங்கிவிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கிறது. சில வீட்டு வாசப்படியில பாவம், இந்த பாவம் வந்தா பாவத்துக்கு தம்பிதான் சாபம், சாபத்துக்கு தம்பிதான் வியாதி, எல்லாம் சேர்ந்தான், எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் பாவம். இந்த பாவம் படுத்திருக்கிறது. பாருங்கள், திடீரென்று காலையில பார்த்தா சில வீட்டுல ரத்தம் கிடக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்த வாசல் நிலைக்கால்கள்லாம் மேற்சட்டத்துல பஸ்கா ஆட்டின் ரத்தத்தை பூசுங்கன்னு சொன்னார். இங்க பலருடைய வீட்டுல கோழி ரத்தம் கிடக்கு, சிவப்பா குங்கும பொடி கிடக்கு, வேற என்ன பொடி, முட்டை, முட்டை இருக்கு. உங்க கோழி போட்டது இல்ல, எவனோ கொண்டு வச்சது சூனியம். இதெல்லாம் வாசப்படியில இருக்கு. சில வீடுகளில் இப்படிப்பட்ட போராட்டங்கள், பிசாசின் ஆவிகளுடைய போராட்டங்கள், மந்திரவாதிகளுடைய போராட்டங்கள், உங்கள் வளர்ச்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தவன், எரிச்சல் அடைந்தவன் செய்யக்கூடிய கிரியைகள். அவன் பணத்தை கொடுத்து இந்த மந்திரவாதிய, இந்த மந்திரத்தை செய்ய வச்சுட்டு அவன் வீட்டுல தூங்குறான். உங்களுக்கு நிம்மதி இல்லை. அது என்னைக்கு வந்துச்சோ, அன்னையிலிருந்து பயம், அலைக்கழிப்பு, திகில், திடீர் அதிர்ச்சி சம்பவங்கள், சூழ்நிலைகள். அப்படியும் சிலருடைய வீடுகள் இருக்கலாம். இந்த வாசப்படியில என்ன இருக்கு, அதுதான் முக்கியம். யாத்ராமம் 12:7 கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், சாவு உங்கள் வீட்டுக்குள் வராமல் இருக்க, சங்கார தூதன் உங்கள் வீட்டுக்குள் நுழையாமல் இருக்க, தலைப்புள்ளை சங்காரம் உங்க குடும்பத்துக்கு ஏற்படாமல் இருக்க, நீங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை கிண்ணியிலே பிடித்து நீங்கள் குடியிருக்கின்ற வீட்டு வாசலுடைய நிலைக்கால்களிலும் அவருடைய மேற் சட்டத்திலும் பூசுங்கள். அந்த இரத்தத்தை நான் பார்த்து உங்களை அழிக்காதபடி உங்கள் வீட்டை விட்டு விலகி போவேன், கடந்து செல்லுவேன். ஐ வில் பாஸ் ஓவர் யுவர் ஹவுஸ். சங்கார தூதன் உங்கள் வீட்டுக்குள் புகுந்து உங்கள் தலைப்புள்ளையை சங்காரம் பண்ணாதபடிக்கு உங்கள் வீட்டு வாசற்படியை கடந்து செல்லுவான். ஏனென்றால் அந்த வாசப்படியிலே, அந்த நிலைக்கால்கள் மேற்சட்டத்திலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதற்குள் குடியிருக்கிறவர்கள்
முழுக்க முழுக்க இஸ்ரவேலர்கள் தான் என்று வைத்துக் கொள்வோம். இஸ்ரவேலர்கள் தான், ஆனாலும் அவர்கள் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசாமல் இருந்தால் அந்த வீட்டிலே அடி விழும். நான் இஸ்ரவேலன் தானே? ஆமா, நீ இஸ்ரவேலன் தான். ஏன் என் வீட்டில் அடி விழுந்து? நீ ரத்தம் பூசவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியில. நீ பிறவியிலே இஸ்ரவேலனா இருக்கிறாய், நல்லது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்தாயா? இல்லைன்னா நீயும் எகிப்தியனை போலதான் இருப்பாய். அதுதான் அன்றைய பிரமாணம், பஸ்கா அன்றைய பிரமாணம். அதுதான் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் பிறவியிலேயே கிறிஸ்தவன் என்று சொல்லலாம், பிறந்ததே பெந்தேகோஸ்து குடும்பத்திலே என்று சொல்லலாம். ஆனாலும் அந்த வீட்டின் பாதுகாவல் எங்க இருக்கிறது என்றால், நீங்கள் உங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் வருவதில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு மாற்று மார்க்கம் வேறொன்றும் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால் ஒழிய பாதுகாவலின் வழி இல்லை. இயேசுவின் ரத்தத்துக்குள் தான் அடைக்கலம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை மிஞ்சி உங்களை பிசாசு தொட முடியாது. இயேசுவின் ரத்தத்தை மிஞ்சி பிசாசனுடைய கிரியைகளான சாபமோ வியாதியோ சமாதான கேடோ தரித்திரமோ எதுவும் உங்களை ஆட்கொள்ள முடியாது. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா ஜெயத்தையும் அது தரும். அதான் இயேசுவின் ரத்தம், சிலுவையில் ஜெயம் அடுத்த ரத்தம். ஆமென். இன்னைக்கு உங்கள் வீடுகளை நினைத்து பாருங்க, வாசலிலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா? அது நீதிமானுடைய கூடாரமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வீட்டில் இருக்கிறதா? ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தில் ஒன்று பாட்டு, வீட்டிலே பாட்டு இருக்கிறதா? ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தில் ஒன்று ஸ்தோத்திர பலிகள், அந்த ஸ்தோத்திர சத்தம் இருக்கிறதா வீட்டிலே? ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தில் ஒன்று ஆராதனை, அல்லேலூயா, அது உண்டா உங்க வீட்டில? ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தில் ஒன்று ஜெபம். ஆமென். ஜபம் உண்டா? பாடல் உண்டா? ஆராதனை உண்டா? ஸ்தோத்திரங்கள் உண்டா? இயேசுவை பற்றி நல்ல அறிக்கை வாயில வருகிறதா? வசனங்களை சொல்லுகிறோமா? ஒரு வசன சத்தம், பிரசங்க சத்தம், பாட்டு சத்தம் வீட்டில் துணித்து கொண்டு இருக்கிறதா? அதான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அல்லேலூயா. அது நீதிமானுடைய கூடாரத்தில் நிறைந்திருக்கும். அங்கே கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும். அது அவர்களுக்காக பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிற வீட்டில் வாசப்படியில வந்து பாவம் படுத்து கிடக்க முடியாது. ஆமென். இந்த பிசாசு, இந்த சாப கிரியைகள், நம்மை கண்ணீர் விட வைக்கின்ற கிரியைகள், துன்புறுத்துகின்ற கிரியைகள், கட்டி போடுகின்ற கிரியைகள், ஒருவருக்கொருவர் பல்லை கடிக்க வைக்கிற கிரியைகள் ஒன்றும் அங்கு பிரவேசிக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுத்தால் இந்த பிசாசை நான் துரத்துவேன். ஆமென். ஒப்புக்கு இயேசுவை துரத்தும், இயேசுவை துரத்தும்னு நம்ம ஒண்ணும் செய்யறது கிடையாது. ஆண்டவர் பார்க்கிற, உனக்கு எதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தேன்? உனக்கு எதுக்கு வசனத்தை நான் கொடுத்தேன்? உனக்கு எதுக்கு நான் ஏன் ரத்தத்தால கழுவுனேன்? உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வச்சிருந்து என்ன பண்ற? அவனை துரத்து, நீ அவனை ஆண்டுகொள். அல்லேலூயா. இயேசுவே வந்து துரத்தும். அப்படி இல்லை, நாம் விசுவாசிகள், நாம் பாவத்தை ஆண்டுகொள்ள பிறந்தவர்கள், கிறிஸ்துவில் பிறந்தவர்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தால் பிறந்தவர்கள். அல்லேலூயா. துரத்தணும் பாவத்தை. என் வீட்டில் உனக்கு இடம் இல்லை, வீட்டு வாசப்படியில் மட்டும் இல்லை, அந்த காம்பவுண்டு வாசல்ல கூட நீ வரக்கூடாது. அமேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இன்னைக்கு உங்க உள்ளத்துல எழும்பட்டு. தகைய வீடு இப்படிப்பட்ட வீடா தான் இருந்துச்சு. அவன் பண ஆசையினால பாவத்தை எல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டான். ஆனால் ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரு பெரிய நன்மை நடந்தது. லூக்கா 19:9, இயேசு அந்த வீட்டில் வந்தார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு அந்த வீட்டில் வந்த உடனே ரட்சிப்பு வந்தது. காப்பாத்தணும், என்ன எழுப்பியே போயிடறாங்க, சேர
பாருங்கள். அப்ப இயேசு அன்றைக்கு அந்த வீட்டிலே கால் மிதித்த உடனே அந்த வீட்டில் இருந்த பாவம் ஓடி போயிற்று. அல்லேலூயா. அந்த வீட்டு வாசப்படியிலே படுத்திருந்த பாவம் ஓடி போயிற்று. அல்லேலூயா. ஒரு திருட்டு நாய் வந்து நம்ம வீட்டு வாசப்படியில படுத்திருந்துச்சுன்னா ஓனர் நம்ம வந்து கதவை திறந்து அந்த வாசல் பக்கத்துல வந்தோடனே அது என்ன செய்திடும், ஓட்டம் பிடிச்சோம். எனக்கு தெரியும் இவர் அடி தருவார், எனக்கு கல்லெடுத்து அடிப்பா தெரியும். அது நீங்க வளர்க்குற நாய் இல்லை, அது திருட்டு நாய், அதுக்கு நல்லா தெரியும் இங்கே கிடக்கக்கூடாதுன்னு. ஆனால் வந்து படுத்துக்கிடும் ஆள் இல்லாத சமயத்தில், ஆள் வந்து காலை வச்சாச்சுன்னா ஓடி போயிடும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இயேசு இல்லாத வீட்டில் இந்த எல்லா பிசாசின் ஆவிகளும் இஷ்டத்துக்கு வந்து படுத்து கிடக்குதுங்க வாசல் படியில். ஆனால் இயேசு என்னைக்கு அந்த வீட்டில் வந்து காலை வைக்கிறாரோ தெரித்து ஓடி போகும். அல்லேலூயா. இயேசு உங்க வீட்டில் கால் வச்சிருக்கிறாரா, அம்மாவா இல்லையா? ப்ரைஸ் தி லார்ட். ஆமே, என் வீட்டில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாவம் என் வீட்டில் இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த பிரசங்கத்துல உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பிச்சுன்னா இதை ஈஸியா நீங்க துரத்தி போடலாம். அல்லேலூயா. தொடர் பிரச்சனைகள், சந்தோஷமே இல்லை வீட்டில், பணம் எல்லாம் வருது, தொழிலும் நடக்குது, நல்ல வேலை வாய்ப்பு தகைவுக்கு இருந்த மாதிரி சம்பளம் எல்லாம் வருது, ஆனா நிம்மதி வரலையே, சந்தோஷம் இல்லையே, சுகம் இல்லையே, நிம்மதி இல்லையே, அன்பு இல்லையே, ஐக்கியம் இல்லையே, புரிந்து கொள்ளுதல் இல்லையே. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாவம். கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பெந்தகுஸ்துகாரர்களா இருக்கலாம், சிலருடைய வீட்டை விட்டு இயேசு போயிட்டாரு தெரியாம இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த பாவம் வந்து அங்க படுத்திருக்கிறது. இயேசு உங்க வீட்டில் இருந்த அந்த பாவம் அங்க படுக்க முடியுமா? அப்ப புரிந்து கொள்ளுங்கள், நானும் ஒரு சகை போல ஆயிட்டனே. நான் ஆபிரகாமின் குமாரன் தான் ஏற்கனவே, ஆனா இப்ப சகை போல இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் வீட்டுக்கு வாரும், அன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. நீங்கள் இழந்து போன இயேசுவை மறுபடியும் அழைத்து உங்கள் வீட்டிலே சேர்த்து கொள்ளுங்கள். ஒரு நாள் இயேசுவே வாங்கன்னு சொன்னா வந்தார், நீ அவருக்கு பிரியமில்லாம நடந்ததுனால அவர் வெளியே போனார். உன் வீட்டில் சந்தோஷத்தோடு இயேசு வந்தார், அவரால் உன் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. உன் வீட்டில் ஓடுற சினிமா இயேசுவை உட்கார முடியுமா? உன் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட கெட்ட பேச்சுகள் இயேசு அங்க இருக்க முடியுமா? வீட்டுக்குள்ளேயே நடு வீட்டில் ஆளை கூட்டி வச்சு உன் சகோதரனுக்கு விரோதமாய் சதி பண்ணுகிறாய், இயேசு அங்க இருப்பாரா? கூடு குருவிகளால் நிறைந்திருப்பது போல வீடு கபடங்களால் நிறைந்திருக்கிறது என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேருடைய வீடு இன்றைக்கு கூட்டுக்குள் குருவிகள் நிறைந்திருக்கிறது போல உன் வீட்டுக்குள் கபடங்கள் நிறைந்திருக்கிறது. கபட பேச்சு, கபட நாடகம், இயேசு அங்க இருக்க முடியுமா? கஞ்சத்தை வாங்கி வீட்டில் கொண்டு பூட்டி வைத்தால் இயேசு அந்த வீட்டில் இருக்க முடியுமா? அடுத்தவனுடைய திருடினா இயேசு இருக்க முடியுமா? பொதுப்பணத்தை ஊழல் செய்தால் இயேசு வீட்டில் இருப்பாரா? இதனால் தான் இயேசுவை இழந்திருக்கிறேன். தகாத பேச்சுகள், தகாத நடக்கைகள், அந்த வீட்டிலே ஜபத்துக்கு நேரம் இல்லை, படம்பாக்க நேரம் இருக்கு. பக்கத்துல இருக்கிறீங்க நிறைய பேர், ஆண்டவர் கிருபையினால் இந்த சபைக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம், சுற்றுவட்டாரத்திலிருந்து அநேகர் இருக்கிறீர்கள், திங்கட்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு எத்தனை பேர் வருகிறீர்கள், அந்த நேரத்தில் வீட்டில இருந்து என்ன பண்றீங்க? அப்போ உன் வீட்டு வாசப்படியில எது படுத்திருக்கோம்? இதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. சரி, தூரத்தில் இருக்கிறவங்கள விட்டு விடுவோம். தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் யூடியூப்ல எல்லாம் லைவ் பண்ணுகிறோம், நீங்க எப்போ வேணாலும் டைம் கிடைக்கும் போது பாருங்க. நடந்து வரக்கூடிய தூரத்தில் இருக்கிறவர்கள் கத்துடைய வீட்டு வாசப்படியிலும் கால் நிக்கலன்னா எப்படி உன் வீட்டு வாசப்படியில கத்துடைய கால் நிற்கும்? இன்றாகிலும் உணர்வடை. ஒரு உபவாச ஜபம் நடக்கும் பொழுது, ஒரு விழிப்பு ஜபம் நடக்கும் பொழுது உங்கள் கால்கள் எங்கே இருக்கிறது? வீட்டுக்குள்ள என்ன கிரியை நடக்கிறது? அப்ப வீட்டுல பாவம் படுத்திருக்குமா?
இயேசு வந்து பாவத்தை துரத்துவாரா? இன்றைக்கு சிந்தி, வேற என்ன காரியங்கள் நடக்கிறது வீட்டுல? யார் அடிக்கடி உங்க வாசப்படிக்குள்ள வர்றாங்க? துன்மார்க்கர்கள் வருகிறார்களா? அவங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கீங்களா? தேவன் வெறுக்கிறவனை நீங்கள் நேசித்தால் தேவன் எப்படி உங்கள் வீட்டில் இருக்க முடியும்? அருவறுப்பான காரியங்களை செய்கிறவன் தெரிஞ்சிட்டோம், அவனுக்கு உங்க வீட்டுல ஃப்ரெண்ட்ஷிப்பா? கர்த்தரிவைகளை வெறுக்கிறான். மனுஷனை நேசிக்கிற கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார். நமக்கு ஆண்டவர் எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபித்து கட்டின வீடு, எவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்து அந்த நாட்களை யோசித்து பாருங்க. அப்படியெல்லாம் கட்டி எழுப்பி ஆசீர்வாதமா கர்த்தர் தந்த வீடல்லவா? எந்த கிரியையினால் அந்த வீட்டை மோசம் போக்குனீர்? எந்த வாயின் வார்த்தைகளால் உங்கள் வீட்டை மோசம் போக்குனீர்? எந்த ஆகாத கொடுக்கல் வாங்கல்களால் உங்கள் வீட்டை மோசம் போக்குனீர்கள்? எந்த ஆகாதவனை உள்ள ஏற்றினதுனால் உங்கள் வீட்டை மோசம் போக்குனீர்கள்? சிந்திக்கணும். இதை கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப உறுதியாக நமக்கு எச்சரிப்பை தருகிறார். அத்தனை பேரும் சிந்திக்கணும். எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லாருக்கும் அல்லேலூயா. நம்ம வீடு சுத்திகரிக்கப்படணும். நம்ம வீடை சுத்திகரிக்கப்பட ஒரே வழி, இயேசு நம்முடைய வீட்டுல வரணும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்முடைய வீட்டுல பூசப்படணும். ரட்சிப்பு உண்டாகணும். அவர் வந்தாருன்னா பாவம் தலைதறிக்க ஓடிவிடும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதயமாகிய வீட்டுக்குள்ளே அந்த இதயத்தின் வாசலை இயேசு தட்டுகிறார். இந்த பிரசங்கத்திலே சிலருடைய இதயத்தின் வாசலை இயேசு ஸ்ட்ராங்கா தட்டுறார். இதுவரைக்கும் ரட்சிக்கப்படல், பாவ மன்னிப்பை பெறல, உங்களை தாழ்த்தி இயேசுவே என்னை மன்னியம் என்று கேட்கவே இல்லை. உதட்டுக்கு உதட்டு பேச்சுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இதயத்திலிருந்து ஒரு நாள் கூட அது வரல. இன்றைக்கு அது வரணும். இயேசு அதுக்கு தான் கதவை தட்டுறார். நீ வாசலை திறந்தா, நீ கதவை திறந்தா. அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீங்க இருதயத்தின் வாசலை இயேசுக்கு திறக்கணும். திறந்தீங்கன்னா அவர் உள்ள வருவார், உடைச்சு உள்ள வரமாட்டார். இயேசு உடைத்து உள்ளே வருகிறவர் அல்ல. சாத்தி போட்டா கூட தள்ளிட்டு வர மாட்டார். பிசாசு சாத்தி கிடந்தா நுழைஞ்சிருவான். சரியா தாழ்பால் போட்டு பூட்டலன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். ஆனா இயேசு தட்டுவா. அல்லேலூயா. இயேசு உங்கள் இதய கதவை தட்டுகிறார். உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இயேசு வீட்டுல இல்லாது. இயேசு வீட்டுல வரணும்னா முதல்ல உங்க உள்ளத்துல வரணும். ஆமென். இயேசு உங்க உள்ளத்துல வந்தாருன்னா நீங்க உங்க வீட்டுல போகும்பொழுது இயேசு உங்க வீட்டுல இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை பெற்றுக் கொண்டு போங்கள். எத்தனையோ வாரம் இந்த கூட்டத்துக்கு வர்றீங்க, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல, இயேசுவின் பாவங்களை மன்னிங்கன்னு இதயபூர்வமா கேட்கல. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு போங்க. நீங்க உங்க கால் வீட்டுல படும் பொழுது இயேசுவின் காலம் உங்க வீட்டுல படும். பாபமும் சாபமும் மந்திரவாதமும் தெரித்து ஓடி போகும். அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதுல ஓடிடும். தகை வீட்டுல படிப்படியா குறைஞ்சுதான் போராட்டம், படிப்படியா குறைஞ்சுதான் இல்ல ஒட்டனடியா குறைஞ்சுது. அல்லேலூயா. சிமோன் பேதுரு வீட்டுல வியாதி, அவனுடைய மாமி வியாதியா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து போனார், கைப்பிடிச்சு தூக்கி விட்டார். அப்புறம் ஒரு 10 நாள் கொஞ்சமா போயிட்டா இல்ல, உடனே அவள் எழுந்து பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. இயேசு தருகிற விடுதலை தன்னிடியான விடுதலை. அது மாதிரி இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஆவியானவர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார். நீங்க சகோதரனோ சகோதரியோ வாலிப பிள்ளையோ யார் வந்திருக்கீங்க, சில வாரங்களா வந்து கொண்டிருக்கீங்க, ஆனா இயேசு உங்களுக்குள்ள இன்னும் வரல. நீங்க இயேசு கூப்பிடல, இயேசுடத்துல பாவ மன்னிப்பு கேட்கல. நீ கேளுங்க, இயேசுவை சொந்தமாக்கி கொண்டு எழும்பி போங்க. நீங்க வீட்டுல கால் வைக்கும் போதே எல்லா பீடைகளும் ஓடி. அல்லேலூயா.
அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நம்முடைய வாசல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக வாசலண்டையில் வந்து நின்றிடோ இயேசுவை இன்று நீ ஏற்றுக்கொள் வாஞ்சையாகவே வந்து நிற்கிறார் வாஞ்சையோடு ஏற்றுக்கொள் வாசலண்டையில் வந்து நின்றிடோ இயேசுவை வீட்டுல இரண்டாவது ஒரு பெரிய திறப்பு ஜன்னல் கதவுக்கு அடுத்தபடி வீட்டுல ரொம்ப திறப்பா இருக்கக்கூடியது என்னதுதான் ஜன்னல் பைபிள்ல ஜன்னல் பலகணி கிராதி என்று பல பெயர்கள் அது சொல்லப்பட்டிருக்கு ஜன்னல் அப்ப இந்த ஜன்னலுக்கும் நல்ல ஒரு பாதுகாவல் தேவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோவேல் 2:9 படிக்கிறோம் அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும் மதிலின் மேல் ஓடும் வீடுகளின் மேல் ஏறும் பலகணி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும் ஒரு மெஷின் இந்த காலத்துல இருக்கக்கூடிய புக்லைன் ஏசிபி மாதிரி ஒரு மெஷினை அன்றைக்கு யோவேல் பார்க்கிறார் இந்த காலத்துல இருக்கிற இந்த இயந்திரங்கள் இந்த காலத்திலே கர்த்தர் யோவேலு காட்டி கொடுக்கிறார் இந்த புக்லைன் பாத்தீங்களா மதிலின் மேல் ஏறும் அதுக்கு கைய பார்த்திருக்கீங்களா திருடனை போல ஜன்னலுக்குள்ளே என்ன வரும் இதைத்தான் சொல்லியிருக்கு இப்படி நம்முடைய ஜன்னல்கள் வழியாய் திருட்டு திருடனுடைய கிரியைகள் பல நிலைகளில் வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஜன்னல் வழியாய் எத்தனையோ பொருட்கள் திருட்டு போயிருக்கிறது ஜன்னலை உடைத்தே உள்ள இறங்கிடுறான் பல தீமைகள் நடக்கிறத பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஜன்னல் என்பது அடுத்த இடங்களுக்குள்ள தொடர்பு இதன் வழியாய் நடந்த பாவங்கள் எவ்வளவோ இருக்கிறது ஜன்னல் வழியாய் கண் பார்வைகள் கை செய்கைகள் பல கிரியைகள் செய்து வாழ்க்கை அழித்து கொண்ட பலர் இருக்கின்றார்கள் அந்த வீடுகள் துன்பத்துக்குள் இருக்கிறதை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் ஜன்னல்களுடைய திறப்புகளினாலே பல திருட்டுகள் நடக்கிறதை பார்க்கிறோம் பண திருட்டு பொருள் திருட்டு மனித உள்ளங்களை திருடுகிறது என்று பலதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய ஜன்னல்களை குறித்தும் இந்த காலை வேளையிலே கவலைப்பட அல்லது கவனம் செலுத்த வேண்டிய ஒரு எண்ணம் நமக்குள் வரட்டும் வீட்டு ஜன்னல்களிலே ஜபங்கள் தேவை நம்முடைய வீட்டு ஜன்னல்களுக்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவை நம்முடைய வீட்டு ஜன்னல்களிலே ஒரு கவனம் நாம் வைத்திருப்பது நமக்கு தேவை அல்லேலூயா எரேமியா 9:21 வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது திருட்டு மட்டுமல்ல இந்த பலகணி வழியாய் சாவு பிரவேசிக்கிறது சாவு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாலிபர்களையும் அழிப்பதற்காக சாவு இந்த பலகணிகள் வழியாய் அரமனைகளாகிய நம்முடைய வாசஸ்தலங்கள் வீடுகளுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது எத்தனை வீடுகள் இந்த நிலையில் இருக்கிறதோ இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்கும் பொழுது நாம் உணர்வடைந்து ஆண்டவரே நான் கவனம் இல்லாம இருந்துட்டேன் எனக்கு இனி கவனத்தை தாரும் நான் ஒவ்வொரு திறப்புகளிலும் நின்று செபிப்பேன் திறப்புகளை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவேன் அல்லேலூயா திறப்புகளை அடைக்கிறவன் மேலே அடைக்க வேண்டிய நேரத்துல அடைக்கணும் அது வேற திறக்க வேண்டிய நேரத்துல திறக்கணுமே என்னைக்கு எப்பவும் அடைச்சு போட முடியுமா முடியா ஆனால் நாம் திறப்புகளை அடைக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது ஜெபத்தினால் விழிப்புள்ள செயல்பாடுகளினால் திறப்புகளை அடைக்கிற ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் தருவாராக இந்த வீடு ஜன்னல்களிலே இருக்க வேண்டிய காரியம்
அன்றைக்கு ராகாபுடைய வீட்டு ஜன்னலிலே ஒரு சிவப்பு நூல் கயிறு தொங்கவிடப்பட்டது. அல்லேலூயா. ஒரு சிவப்பு நூல் கயிறு தொங்கவிடப்பட்டது. யோசுவா 2:21. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி அவர்களை வேவுக்காரர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அல்லேலூயா. ராகாபுடைய வீட்டிலே சிவப்பு கயிறு கட்டப்பட்டதனால் அவளுடைய ஜீவனும் அந்த வீட்டுக்குள் இருந்த அனைவருடைய ஜீவனும் அந்த எரிகோ படையெடுப்பிலே பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த சிவப்பு நூல் கயிறு மட்டும் கட்டாமல் இருந்திருந்தால் எரிகோவில் இருந்த மற்ற எல்லா குடும்பங்களும் அழிந்தது போல ராகாபின் குடும்பமும் அழிந்தே போயிருப்பார். ஆனால் அந்த ஒரு சிவப்பு நூல் கயிற்றை கட்டின காரணத்தினாலே, அந்த ஜன்னல் சிவப்பு நூல் கயிற்றை கட்டின காரணத்தினாலே அவளுடைய குடும்பத்தார் காக்கப்பட்டார்கள். அவள் இயேசுவுக்கு முப்பாட்டியாகிற பாக்கியத்தை பெற்றாள். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுவோம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிவப்பு நூல் கட்டப்பட்ட ஜன்னலாக நம்முடைய ஜன்னல்கள் மாறட்டும். என்ன செய்யறது? அங்கும் இயேசுவின் இரத்தம். சிவப்பு நூலினாலே இயேசுவின் ரத்தத்தை தான் காட்டுது. சிவப்பு நூலினால ஒரு குடும்பம் காக்கப்பட்டுன்னா அது நிச்சயமா ஞானார்த்தமா இதைத்தான் காட்டுகிறது. இயேசு சிலுவையில் சிந்தன ரத்தத்தால் வருகிற ரட்சிப்பை தான் காட்டுகிறது. அல்லேலூயா. அதனால சிலர் என்ன பண்றதுன்னா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், ஆண்டவர் ஒரு உணர்வு தந்தார், அதனால ஒவ்வொரு ஜன்னல்லையா கொஞ்சம் தண்ணியை தெளிப்போம், ஒவ்வொரு ஜன்னல்லையா ஒரு சோப்பு நூலை கொண்டு கட்டுவோம். ஜெபித்த நூலை கட்டி இருக்கிறேன் பாஸ்டர், ஜெபித்த தண்ணியை தெளிச்சிருக்கேன். அப்படி எங்கேயாவது பைபிள்ல சொல்லியிருக்கேன். அப்படி செய்யக்கூடாது. அது அஞ்ஞானிகள் செய்கிற சடங்காச்சாரங்கள். அதை நம்ம இன்னொரு பேர்ல செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. இங்கே நாம் பூச வேண்டிய, வாசல்ல பூச வேண்டிய இயேசுவின் ரத்தமும் ஜன்னல்ல கட்ட வேண்டிய சிவப்பு நூல் கயிறும் எதுவென்றால் விசுவாசத்துடன் கூடிய ஜபம்தான். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுடைய ரட்சிப்பையும் பாதுகாவலையும் நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு அடிக்கடி வாசலுக்குள்ள போகும்போது, வெளியே போகும்போது ஒரு ஜபம் பண்ணிட்டு உள்ளே வெளியும் போங்க. அல்லேலூயா. வெளியே யாத்திரை புறப்பட்டா ஜபம் பண்ணிட்டு, பூட்ட பூட்டினா சோத்திரம் பண்ணிக்கிட்டு, உள்ள வந்து திறக்கும் போதும் சோத்திரம் பண்ணிக்கிட்டு, உள்ள வந்து செருப்ப கலத்திட்டு வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு ஜபம் பண்ணிட்டு, சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது வாசப்படியில உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் அந்த வாசல்ல உட்கார்ந்து ஜபம் பண்றது. இதுதான் இந்த நாட்களில் நாம் இயேசுவின் ரத்தம் பூசுவோம். அல்லேலூயா. இயேசுவே பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வாசப்படிவுல பாவம் வந்து படுக்கவே கூடாது. இந்த வாசப்படிக்குள்ள ஒரு தீமை வரக்கூடாது, தாபம் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, வாதை வரக்கூடாது, கொரோனா வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. அல்லேலூயா. அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க, அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி ஜன்னல்கள் அருகே போகும் பொழுதும் சோத்திரம் பண்ணுங்க. உங்க தனி ஜப நேரத்துல கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டை சுற்றி நடந்து ஜெபம் பண்ணுங்க. அது ரொம்ப பிரயோஜனமானது. அல்லேலூயா. கர்த்தர் தந்த வீடு எல்லா இடத்துலையும் ஒன்று கால் மிதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவது அது ஆசீர்வாதமானது. ஒவ்வொரு இடத்துல போகும்போது ஒவ்வொரு காரியத்துக்காய் ஜெபிக்க நமக்கு நினைவு வரும். அடுக்கலையில போன உடனே சாப்பாட்டுக்காக, சமையலுக்காக, சுகத்துக்காக ஜெபிக்கக்கூடிய நினைவு வரும். ஸ்டோர் ரூம்ல போன உடனே அந்த தரித்திரங்கள் இல்லாமல் இருக்க எல்லா களஞ்சியங்கள் நிரம்பி வழிய ஜெபிக்கலாம். சாப்பாட்டு மேஜையில வரும்பொழுது ஆகாரத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் குடும்பத்தின் அந்யோன்யத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜோமனலாம். படுக்க அறையில போகும்பொழுது சுகத்துக்காக, நல்ல நித்திரைக்காக, நல்ல தரிசனங்கள் சொப்பனங்களுக்காக, நல்ல சமாதானத்துக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபமனலாம். அல்லேலூயா. நடு அறையில அங்கே வருவோர் போவோருக்காக ஜோமனலாம். ஆகாதவன் என் வீட்டுக்குள் வரக்கூடாது என்று கத்தடத்துல அடிக்கடி சொல்லி ஜோமண்ணணும். ஆசீர்வாதங்கள் என் வீட்டுக்குள்ள வரட்டும். பிசாசு வரக்கூடாது, மந்திரவாதங்கள் வரக்கூடாது, வாதை துன்பங்கள் வரக்கூடாது, ஆகாதவர்கள் வரக்கூடாது. கர்த்தர் வரணும், கர்த்தருடைய பிள்ளைகள் வரணும். ஆமே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாருடைய உள்ளத்திலே குத்துகிறதோ இருதயத்தை திறந்து கொடுங்க, ஆவியானவர் கிரியை செய்வார். ஆமென். இருதயத்தை அடைத்துக் கொள்ளாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தை திறந்தால்
உங்களுக்கு அதனால் நன்மை உண்டா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ சிவப்பு நூல் கட்டன் இன்னைக்கு எல்லா வீடுகள்லையும் கருப்பு நூல் கட்டி இருக்கு. உங்க வீட்டுல கட்டியிருக்கா? உங்க வீட்டுல கருப்பு நூல் கட்டியிருக்கா? தெரியலையோ. கேபிள் டிவி இருக்கா? கேபிள் டிவி இருக்கா? கருப்பு நூல் கட்டி இருக்கு தானே? சில வீட்டுல ஜன்னல்ல கட்டி இருக்கும், சில வீட்டுல வென்டிலேஷன்ல கட்டி இருக்கும். இது இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுது. அந்த கேபிள் டிவி வந்த பிறகு ஆகாத காட்சிகள் எல்லாம் பார்த்து பிள்ளைகளும் கெட்டு, பெரியவர்களும் கெட்டு, ஜப நேரம் கெட்டு, எல்லாம் போச்சு. கூட்டத்துக்கு வர்றதில்லை, பைபிள் ஸ்டடிக்கு வர்றதில்லை, உபாஸ் ஜெபத்துக்கு வர்றதில்லை, ஃபுல்லா அந்த கருப்பு நூல் செய்யற வேலை. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கு, தேவ கிருபை இழந்து போனதற்கு, அத்தனை பிரச்சனைகளுக்குள்ள இன்றைக்கு சிக்கி தவிக்கிறதற்கு ஒரு பெரிய காரணம் இந்த கருப்பு நூல். சத்தமே இல்லை, எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கருப்பு நூல் உங்களுக்கு இடரலை உண்டு பண்ணால் ஆண்டவர் சொன்ன மாதிரி அதை வெட்டி எரிந்து போடு. அல்லேலூயா. இல்ல, நான் கிறிஸ்தவ செய்தி மட்டும்தான் பார்க்கிறேன், நியூஸ் மட்டும்தான் பார்க்கிறேன், வேற எதுவும் தொடர்றதே கிடையாது, குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான். ஓகே, நான் அதை தடுக்கல. என்ன, இன்னைக்கு கிறிஸ்தவ செய்திகள் நிறைய வருது, நம்ம லைவுகளையும் போடுகிறார்கள். அப்போ ஆனா கர்த்தர் அழகா சொன்னார், எல்லாருக்கும் கண்ணையும் பிடுங்கன்னு சொல்லல, உன் கண் உனக்கு சொல்லுங்க, இடரல் உண்டாக்கினார், அதை என்ன செய், பிடுங்கி போ. சும்மா இருக்கிற கண்ணெல்லாம் பிடுங்கணும்னு ஆண்டவர் சொல்ல, யாருடைய கண் இடரல் உண்டாக்குதோ உங்க ஆத்மாவுடைய மீட்புக்காக நீங்க அந்த கண்ணை என்ன செய்யணும், பிடிக்கணும், அந்த கைய என்ன செய்திடணுமா. சொல்லவே பயமா இருக்கு பத்தீங்களா, இயேசு இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். வசனத்தை சொல்லாம இருக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்ப கண்டிப்பாக கை இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடுன்னு சொல்றாரு. அந்த இடரலுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் நல்லா பார்த்தாச்சு, இந்த கேபிள் டிவியை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தா அது என்ன ஆண்டு கொள்ளும், நான் அதை ஆண்டு கொள்ள முடியல, என் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க இல்லதான் ரிமோட் வேணும்னா, நீ நிறைய வீட்டில் அதான் போராட்டம், ரிமோட்டுக்கு போறேன், ரிமோட்டுக்கு போராட்டம் நடக்குதா இல்லையா? அப்போ உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதா இல்லையா? இல்லைன்னா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, ஆபத்தை உண்டாக்கிவிடும். அதை என்ன செய்திடணும், கனெக்ஷனை கட் பண்ணிருங்க. அல்லேலூயா. இது மட்டுமல்ல, ஒரு கருப்பு நூல் இல்லாமலே வயர்லெஸ்ல வருது இன்னைக்கு, நெட் நல்ல ஃப்ரீயா வந்துகிட்டு இருக்கு, எங்கேயும் யாராலும் தடுக்க முடியாது. இப்ப ஆன்லைன் கிளாஸ் சொல்லி பிள்ளைகளுக்கு கையில எல்லாம் கொடுக்க வச்சாச்சு. பன்னெண்டாம் கிளாஸ் எரிச்சிருவாங்க போல இருக்கு. கர்த்தர் விசுவாசம். பாருங்கள், சின்ன வயசுல ரொம்ப தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கைக்குள்ள வருது. கவனமா இருங்கள், சரிபடுத்த வேண்டிய இடத்துல சரிபடுத்துங்கள். சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், பயன்படுத்த வேண்டிய நேரம் மட்டும் பயன்படுத்துவாங்க. அப்படி கொஞ்சம் கவனித்து செயல்படுத்து.
கவனமாக அந்த கருப்பு கயறு பயங்கரமான கருப்புகளை கொண்டு வந்துவிடும். நமக்கு வேண்டியது சிவப்பு கயறு. அல்லேலூயா. அது மீட்பின் கயறு, ரட்சிப்பின் கயறு. இன்னும் என்னென்ன கெட்ட காரியங்கள் இருக்கிறதோ கவனிக்கணும். நான் சொல்லுவது கொஞ்சம் ஆவியானவர் உங்களுக்குள் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி இந்த வசனங்களை சொல்லும் போது ஆவியானவர் உங்களுக்கு காட்டுறாரு. அதை குறிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் பிரியம் இல்லாததுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த வார்த்தையை சொன்னோன்னா ஆண்டவர் அதை காட்டுறார். அதுல காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. இதுதான் இத்தனை வருஷமா என்னை கெடுத்து கொண்டிருக்கு, அது வேண்டாம். எனக்கு பரலோகம் வேண்டும், என் ஆத்மா தேவனை தரிசிக்க வேண்டும், இது வேண்டாம். முடிவு கட்டிடணும். ஜெயிக்க முடியலையா, அதை தொலைச்சு கட்டிருங்க. ஆமே. எப்படி டிவியை ஜெயிக்க முடியலையா, டிவியே வித்து போடுங்க. கேபிளை ஜெயிக்க முடியலையா, கேபிளையே கட் பண்ணிடுங்க. கையில இருக்கிற ஸ்மார்ட் போனை ஜெயிக்க முடியலையா, ஸ்மார்ட் போனே வேண்டாம். சில ஒழுங்குகளை சொல்லி பாருங்கள். சரியில்லைன்னு சொன்னா என் பிள்ளைக்கு ஆத்மா தான் எனக்கு முக்கியம், என்னுடைய ஆத்மா தான் எனக்கு முக்கியம் சொல்லி தைரியமா முடிவெடுத்துடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக ஜெபம் நம்முடைய ஜன்னல்களில் ரொம்ப முக்கியம். தானியேல் 6:10 பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த பொழுதிலும் தானியேல் தினம் தான் முன் செய்து வந்தது போல தினம் 3 வேளை எருசலேமுக்கு நேராய் ஜன்னல் திறந்திருக்க 3 வேளை ஜபம் பண்ணினான். அல்லேலூயா. ஜன்னல திறந்து போட்டு சோமண்ணாம் பாருங்க. அவனுடைய நோக்கம் அந்த எருசலேம் தேவாலயம் இருக்கிற திசை நோக்கி ஜெபம் பண்ணுவது அவனுடைய நோக்கம். நமக்கு அப்படி கிடையாது. நம்ம கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எங்க இருக்கிறாரு, கர்த்தர் எங்க இருக்கிறார், கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்றோம். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி இருக்கு. அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்ய, எந்த திசையை பார்த்து ஜெபம் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இல்லை. எந்த ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல நின்று ஜெபம் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து கர்த்தரோடு பேசுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஜன்னல்களிலே, இது ஒரு தகவல் தொடர்பு இது மாதிரி இருக்கு, ஜன்னல்கள் அவைகளில் அதிகமாய் செபிக்கும் போது வீடுகளுக்கு, குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாதுகாவலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜன்னலை பற்றி சொல்லி முடிக்கும் பொழுது இன்னொரு வசனம் மல்கியா 3:10 ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலே பலகணிகள் இருக்கிறது, தசம பாகத்தை நீ கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வரும் பொழுது நான் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அமேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்முடைய வீடுகளில் ஜன்னல் இருக்கிறது போல கர்த்தரும் ஜன்னல் வைத்திருக்கிறார், பரலோகத்தின் பலகணிகள். அல்லேலூயா. இது என்ன ஜன்னல் தெரியுமா, அவருடைய ஸ்டோர் ரூமுடைய ஷட்டர்ஸ். ஸ்டோர் ரூம் உடைய ஷட்டர்ஸ். இப்போ பழைய காலத்தில் 10,000 வந்து ஒரு ஸ்டோர், நெல் சேர்த்து வச்சிருப்பாரு, அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சிருப்பாங்க, அதை அப்படி தூக்குவார். அது மாதிரி ஆண்டவருடைய பொக்கிஷ சாலைக்கு ஆண்டவர் பலகணி வச்சிருக்கார். அந்த பலகணிகளை பற்றி தான் சொல்றாரு, பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உன் வீட்டில் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு கர்த்தர் தருகிற எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவதில் உண்மையாக இருப்போம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அழகாய் சொல்லி இருக்கிறார், தசம பாகத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ பரிசேயனுடைய நீதி என்ன, அவன் சொல்லுகிறான், நான் தினமும் வாரத்தில் 3 தரம் உபவாசிக்கிறேன், நான் என்னும் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன். இல்லையா, வாரத்தில் 2 தரம் உபவாசம், தசவ சம்பாத்தியத்தில் எல்லாம் தசவ. அது பரிசேயனுடைய நீதி. அவனுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் தசவ பாகம் கொடுப்பான், நான் அதுக்கு மேல கொடுப்பேன். ஆமென்.
அதுதான் அந்த உயர்ந்த நீதி. நாம் தசம பாகம் என்ற நியாயப்பிரமாண கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துவிடக்கூடாது. தசம பாகம் என்பது மினிமம், அதுக்கு மேல நான் சந்தோஷமா என் ஆண்டவருக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப தசம பாகம் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், நான் ஏதோ கொஞ்சம் தருவேன் அப்படி சொல்லல, என் பலகணியை திறந்து உன் வீட்டுல கொட்டுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பலகணிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும், கர்த்தருடைய பலகணி நமக்கு நேராய் திறக்கப்பட்டிருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, மூன்றாவது ஒரு காரியத்து போமா, ரெண்டோட நிறுத்திடுவோமா. ஸ்தோத்திரம். என்ன பார்த்தா ஒருத்தர் பெருமூச்சு விட்ட மாதிரி கம்முன்னு இருக்கிறீங்க. ஆனா எனக்கு அது இருக்க பார்த்தோன்னே எனக்கு கூட கொஞ்சம் அபிஷேகம் வருது. இது தேவைதான்னு சொல்லி கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நல்லா உள் வாங்கி கொள்ளுங்கள். உம்முன்னு இருந்தாலும் சரி, அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி, வார்த்தைகளை என்ன செய்தராதீங்க, விட்டுறாதீங்க. அடுத்தது நம்முடைய கூரை. பைபிள் சொல்லுது கூரை, மச்சு, மாடி, உப்பரிக்கை என்று பல வார்த்தைகள்ல சொல்லுது வீட்டின் கூரை. பாருங்கள் பிரசங்கி 10:18 சொல்லுது, மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். அப்ப இங்க இந்த வீட்டின் கூரை மேல் மச்சு சோம்பல்னால பழுதாகிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. பழைய காலத்துல ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுல மழை பெய்தா உடனே ஒரு ஸ்டூலை தூக்கி போட்டு ஒரு ஏணியை தூக்கி போட்டு கொஞ்சம் இந்த பனவோல சருகு கொஞ்சம் வச்சிருப்பாரு, அதை கையில் எடுத்துட்டு மேலே போய் எந்தெந்த ஓட்டில் இருந்து ஒழுகுதுன்னு பார்த்து இடையில சொரிய சொரிய வைப்பார். ஒழுக்கு அடைக்கிறது இல்லையா, பார்த்துருக்கீங்களா யாராவது? தோத்துறோம். அப்போ அதை சரியா அந்த ஒழுக்கு தீர்க்காவிட்டால் அந்த வீடு கைகளின் நெகிழ்வினாலே, உங்க கை அந்த ஓட்டை அடைக்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். செய்யாம நெகிழ்ந்து விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுக்க ஆரம்பிச்சு அப்புறம் பெரிய ஊற்று மாதிரி பாய ஆரம்பிச்சிடும் வீட்டுக்குள்ள. கூரை இருந்து பிரயோஜனம் இல்லாமல் அப்புறம் அந்த உள்ள வச்சிருக்கிற அந்த உத்தரம் கழிக்கோல் எல்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு சோம்பேறியினாலே கையை செயல்பட வேண்டிய விதத்திலே செயல்படாம நெகிழ விட்டதுனால மேல் மச்சு பழுதாகிடும், ஒழுக்காகிடும் வீடு. அப்ப இது நம்முடைய வாழ்க்கையாகிய வீட்டுக்கும் கவனிக்கணும். நம்ம கைகள் சோம்பர் கையெல்லாம் இருக்கக்கூடாது. ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கணும், வேதத்தை கையில் எடுத்து படிக்க வேண்டிய நேரம் எடுத்து படிக்கணும், கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டிய நேரம் நம்முடைய கைகள் கர்த்தருக்காய் கிரியை செய்யணும், வீட்டின் கடமைகளை செய்ய வேண்டிய நேரம் கரெக்டா வீட்டு கடமைகளை செய்யணும். இது எல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த வீட்டின் கூரை மச்சு பழுதாகாது, நன்றாக இருக்கும், ஒழுகாமல் இருக்கும். அடுத்ததாக உபாகமம் 22:8, நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். இப்போ வீட்டு கூரையிலே மச்சு அல்லது மெத்தைன்னு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கு. மெத்தைன்னா நம்ம படுத்து உறங்குற மெத்தை அல்ல, இது என்ன மெத்தை, மாடி கூரை. அந்த சில பேர் வீடு கட்டிட்டு அவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டுவோம், கடைசியில் மேலே வந்து ஒரு பேரப்பெற்று வால் கட்டுறதில்லை, கைப்பிடி சுவர் மேலே திறந்து கிடக்கும், அதில் மாடிப்படி வேற வச்சிருவாங்க, பிள்ளைகள் ஓடி அங்கே மேலே ஏறும், மேலேருந்து விழுந்தா என்ன? ஆண்டவர் அதுக்கு கூட எச்சரிப்பு சொல்லி இருக்கிறார், நீ உன் வீட்டிலே மாடி கட்டினால் அந்த மாடியில பாதுகாவலாக சுற்றுச்சுவர் என்ன செய்ய வேண்டும், கட்டணும். நீ கட்டாம ஒரு மனிதனோ ஒரு பிள்ளையோ போய் அங்கிருந்து விழுந்து செத்தால் இரத்தப்பழி உன் வீட்டு மேல நிற்கும். நம்ம கட்டி வச்சிருந்தோம்னா நம்ம சைடு சேஃப், அதுக்கு மேலேயும் ஒருத்தையும் ஏறி குதிப்பான்னா அது இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு தீமையா செய்ய மாட்டார். ஆமே. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது என்ன காட்டுகிறது, நம்முடைய வீட்டிலே இந்த மெத்தை மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் நாம செய்து வைக்க வேண்டிய பாதுகாவல நம்ம செய்து வைக்கணும். அதுக்கு மிஞ்சி போகிறது நம்முடைய தலையில் இரத்தப்பழி வராது. ஆனா நாம் செய்ய வேண்டியதை செய்யாம விட்டு விடும் பொழுது
அங்கே ஆபத்து தீமை இழப்பு நஷ்டம் வரும்பொழுது அது நம்ம தலையில வரும். நம்ம செய்ய வேண்டியதை செய்யல, அது நம்முடைய குற்றம் தவறு நம்முடைய குறை இப்படி இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வீடுகளில் குடும்பங்களில் சில கஷ்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் இழப்புகள் பிரிவுகள் வரும்பொழுது இந்த ரெண்டு பக்கத்தையும் நாம யோசிக்கணும். ஒன்று, ஆண்டவரே என் தவறை மன்னியும், என் தவறினால் இப்படி ஒன்று நடந்தது. வீட்டிலிருந்து விழுகிற ஆக்சிடென்ட் மட்டுமல்ல, குடும்பத்தில் நடக்கிற பல்வேறு சூழ்நிலைகள் எல்லா இழப்புகள் பிரிவுகள் நஷ்டங்கள் வேதனைகள் எல்லாத்துக்கும் நம்மளை தான் தாழ்த்தணும். நான் செய்யறதுல ஏதாவது குறை வச்சுட்டேன்னா, நான் ஒழுங்கா ஜெபிக்கலையா, நான் ஒழுங்கா வசனத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலையா, நடத்த வேண்டிய நிலையில நடத்தலையா, இல்லை என்னென்ன காரியம் என் வீட்டை வைக்க வேண்டிய நிலையில நான் வைக்கலையா, ஆண்டவரே நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதை கண்ட்ரோல் பண்ணலையா என்று நான் அந்த கைப்பிடிச்சவரை கட்டினேனா இல்லையா என்பதன் முதல்ல உறுதிப்படுத்தும். கட்டி இருந்தால் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்வார், நமக்கு தீமையாக அதை நினைக்க மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரத்தப்பழி, அப்ப முதல்ல நம்ம பார்த்தது பழுது ஒழுக்கு, அடுத்தது இரத்தப்பழி, இன்னொன்னு என்ன பாவம். 2 Samuel 11:2 தாவீது உப்பரிக்கையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது பச்சைபால் குளித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்தான், இச்சையில் விழுந்தான், அடுத்தது விபச்சாரத்தில் விழுந்தான், அடுத்தது கொலைபாதகத்திலே விழுந்தான். பெரிய பாவம் எங்கிருந்து வந்தது? உப்பரிக்கையின் மேல் உலாவ போன பொழுது. உப்பரிக்கையின் மேல் உலாவது தவறில்லை, ஆனால் உன் ஜனம் யுத்த களத்தில் நின்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே நீ உப்பரிக்கையின் மேல் உலாவது சரியல்ல. அங்கே அவன் விழுந்து போனான். 2 Samuel 16:22 அப்சலோம் உப்பரிக்கையின் மேல் கூடாரம் போட்டு வேசித்தனம் பண்ணினான், மோசமான கிரியைகளை செய்தான். அப்ப வீட்டு மாடியில பாவத்தை வருத்தி கொள்ளுகிறார். சகோதரனே சகோதரியே, எத்தனையோ பேருக்கு மாடி வீடு கிடையாது, இன்னைக்கு ஓட்டு வீடுதான், இன்னைக்கு ஆஸ்பெட்டாஸ் போட்ட வீடுதான், அதுக்கு மேல ஏறி உலாவ முடியாது. ஆனால் உனக்கோ கர்த்தர் மாடி வீட்டை தந்திருக்கிறார். 2 மாடி 3 மாடி கொண்ட வீடுகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த மாடி பரிசுத்தமா இருக்கிறதா? அந்த மாடியில் நீ உலாவுகிற உலாவுதல் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? அந்த மாடியிலே ஏறி வாக்கிங் போகிறீங்களே காலையிலும் மாலையிலும், அந்த வாக்கிங் உங்க ஆத்மாவுக்கும் பிரயோஜனமான சுத்தமான வாக்கிங்கா இருக்கிறதா? உன் கண்களை எங்கே அலைய விடுகிறாய்? உன் கண்களுக்கு பாதுகாவல் இருக்கிறதா? கட்டுப்பாடு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் மாடி வீட்டை தந்து ஆசீர்வதித்தார். மாடி எதற்காக? பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கான இடம். அல்லேலூயா. ஃபேமிலியா ஒரு ஃபெலோஷிப்பா கொஞ்ச நேரம் போய் காற்றோட்டமா உட்கார்றதுக்கு, அந்த குடும்ப ஐக்கியத்துக்கான நல்ல இடம். கொஞ்சம் துணிகளை காய போடலாம், கொஞ்சம் தானியங்களை காய போடலாம், நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த தாவீது செஞ்சது மாதிரி, அப்சலோம் செய்தது மாதிரி, எந்த ஒரு பாவ கிரியைகளுக்கும் மாடியை பயன்படுத்தக்கூடாது. சகோதரனே, நல்லா மாடியில போய் உட்கார்ந்து நல்ல தண்ணி அடிக்கிறீங்களா? பார்ட்டி நடக்குதா வீட்டு மாடியில? இதெல்லாம் விட்டுவிட வேண்டும். ஒருவேளை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், உள்ளே வருகிறவர்கள் அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆனா இப்படி ஏறி போய் மாடியில குடி, மாடியில குடியிருந்தால் வீட்டுக்குள்ளே குடியிருப்பு எப்படி இருக்கும்? குடிகள் மாறணும், போதைகள் மாறணும், கெட்ட காரியங்கள் மாறணும், நம்முடைய மாடி நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தப்படணும். அல்லேலூயா. அங்கே பாவம் வந்த பொழுது தாவீதின் குடும்பத்தில் எத்தனை பயங்கரங்கள். அங்கே துணிகர பாவம் செய்த அப்சலோம் அவன் தொங்கி செத்து போனானே, எல்லாம் பயங்கரமாய் முடிவுகள் வந்தது, தண்டனை பயங்கரமாக இருந்தது. ஆகவே எச்சரிக்கை, எச்சரிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபகூக் 2:11 படிக்கிறோம், கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும், இரத்தப்பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள்,
வாழ்க்கையில நம்ம வீட்டுக்குள்ள என்ன பேசுறோமோ எல்லாம் மச்சிலே அந்த உத்தரங்களிலே பதிந்திருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ரெக்கார்ட் பண்றக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது, சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் இல்லாத காலத்திலும் இது இருக்கிற காலத்திலும் நீங்கள் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் உங்கள் கூரையிலே, உங்களுக்கு உங்களுடைய உத்தரங்களிலே, கழிக்கோள்களிலே, உங்களுடைய பீம்களிலே பதிந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உண்மை. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகாய மண்டலத்திலே மனிதன் பேசின வார்த்தையெல்லாம் ரெக்கார்ட் ஆகி இருக்கிறதாம். ஆதாம் முதல் அதுல இருந்து அதை டேப் பண்ணி எடுக்க முடியுமான்னு ஒரு முயற்சி நடக்கிறதாக சில வருஷங்களுக்கு முன்பே நான் ஒரு புத்தகத்திலே படித்தேன். அப்ப பாருங்கள், கர்த்தர் சும்மா வசனத்தை சொல்ல மாட்டார். பேசுகிறதெல்லாம் மேல பதிந்திருக்கிறது, உத்தரங்களிலே, கல்லுகளிலே. அதான் சொல்றாரு, கல்லு கற்கள் சுவரிலிருந்து கூப்பிடும். உத்தரம் அச்சிலிருந்து சாட்சியிடும். நீ அதுக்குள் செய்கிறது, நான்கு அறைகளுக்குள் செய்கிறதெல்லாம் சில மனிதர்களுடைய கண்களுக்கு மறைவா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு அவ்வளவும் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. ஆமென். அவர் அதை எவிடன்ஸ் வச்சிருக்கிறார், எல்லாத்துக்கும் சாட்சி வச்சிருக்கிறார். கடைசி நாட்களில் வானத்தை புஸ்தக சுருளை போல சுருட்டுவார். அங்கே அர்த்தம் இருக்கிறது. வானத்தை எப்படி சுருட்டுவாரு? பெட்ஷீட் சுருட்டுற மாதிரி சுருட்டுவேன்னு சொல்லல, எப்படி சுருட்டுவாரா சொல்லுங்களேன். புஸ்தகத்தை சுருட்டின மாதிரி, அது ஒரு புஸ்தகம். அல்லேலூயா. எல்லாம் ரெக்கார்ட் ஆகி இருக்கிறது, தப்பி போக முடியாது. மனுஷனை ஏமாத்தலாம், செஞ்சுட்டு செய்யவே இல்லை. பாருங்க, தலையில அடிச்சு சொல்றேன், பைபிள்ல அடிச்சு சொல்றேன், ஓன் தலையில அடிக்க. எப்பா எல்லாருக்கும் தலையும் உடைச்சு போடுவார்கள் போல இருக்கு. ஆனா சொல்லு, பச்சை போய் துணிகரம் எல்லாம் சொல்லி மனுஷனை ஏமாற்றலாம், ஆனால் இந்த தேவனை ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம வீடு மச்சு என்னெல்லாம் காரியத்துக்கு பயன்படுதுன்னு பாத்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு கவனமா இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் பிரியமா நடக்கணும். இன்னைக்கும் எத்தனை பேர் வீடு இல்லாம நடு ரோட்ல படுத்து கிடக்கிறான். இந்த ரோட்ல உள்ள அந்த அந்த இருக்க மெரிடினா, அதுக்குள்ள படுத்து கிடக்க ஆட்கள் இருக்காரு. நமக்கு இவ்வளவு வீடை தந்திருக்கும் பொழுது அந்த வீடை கெடுக்கலாமா? அந்த வீடை நாசம் பண்ணலாமா? பாவத்தினால நிரப்பலாமா? ஆண்டவர் பிரியம் இல்லாத காரியத்தினால நிரப்பலாமா? நம்முடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. கடைசியாக நம்முடைய வீட்டு மதில், காம்பவுண்ட், அது ரொம்ப கவனமா இருக்கணும். சங்கீதம் 55:9, கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன், அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது. அன்றைக்கு பட்டணத்துக்கு மதில், அதனால ஒவ்வொரு தனி வீட்டுக்கும் மதில் கிடையாது, பட்டணத்துக்கு சேர்த்து மதில். இன்னைக்கு ஒவ்வொரு தனி வீடுகளுக்கும் மதில். இந்த மதிலின் மேல் கொடுமை இருக்கிறதா? இந்த மதிலின் மேல் சண்டை இருக்கிறதா? சுவர் என்பது, இந்த மதில் என்பது அடுத்த ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் உள்ளது, ரோட்டுக்கும் நம்ம வீட்டுக்குள்ள அந்த பத்திரப்படுத்தி கட்டி இருக்கிற மதில். இந்த மதில் மேல் கொடுமை இருக்கக்கூடாது. உங்க வீட்டில இருந்து அசுத்தத்தை தூக்கி அடுத்த வீட்டுக்கு போட்டா அந்த மதிலின் மேல் கொடுமை இருக்கிறது. உங்க வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு நேரம் கெட்ட வார்த்தை பேசினா, சண்டை போட்டா, சத்தம் போட்டா அந்த மதில கொடுமை சுற்றி திரிகிறது. பிறருக்கு கொடுமை செய்கிறது, சண்டை சுற்றி திரிகிறது. சில வீட்டுல பக்கத்து வீட்டுக்கு ஒரே சண்டை, சண்டையே இருக்க கூடாது. நம்முடைய வீடுகளில் நம்முடைய அயலகத்தாரோடு சமாதானமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கேளுங்க, உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பேச்சுவார்த்தை உண்டா? சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? இருக்கா இல்லையா? இல்லைன்னா வெக்க கேடு, சரிப்படுத்தணும் உடனே. பக்கத்து வீட்டுல நம்ம பேசலன்னா என்ன? நம்ம கிறிஸ்தவர்கள், என்ன நம்ம விசுவாசிகள் இல்லையா? வெக்கம் இல்லையா நமக்கு? கண்டிப்பாக எந்த சண்டையும் இருக்க கூடாது. அந்த மதில கிராஸ் பண்ணி ஒரு சண்டை அங்கேயும் போகக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. கொடுமை அங்கேயும் போகக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. அந்த மதிலின் மேல் சண்டையும் கொடுமையும் சுற்றி திரிகிறது. அப்ப அந்த வீட்டுகள் நிம்மதி இருக்குமா? ஆசீர்வாதம் வருமா? தெய்வீகம் இருக்குமா? இருக்க முடியாது. அதனால அதை பார்த்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதிலிடிந்த பாழான பட்டணம் போல நமது வீடும் ஆகக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையும் ஆகவே கூடாது.
அங்கேயும் சோம்பல் ஒரு பிரச்சனை இருக்கு. நீதிமொழிகள் 24:30 சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து விட்டது. சோம்பேறியுடைய கற்சுவர் இடிந்து விடுகிறது. மதியீனனுடைய கற்சுவர் இடிந்து விடுகிறது. இந்த கற்சுவர் தான் அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கக்கூடியது. அந்த வயலை பாதுகாக்கக்கூடிய நல்ல மதில். ஆனா சோம்பலா இருக்கிறவர்கள் அவங்களுக்கு அந்த மதில் சுவரை இடிஞ்சிட்டு போதான், இடிஞ்சு போகுது. அப்படித்தான் வயல் இருக்கிறது, வயலை போய் பார்க்காம இருப்பார். தோட்டம் இருக்கு, தோட்டத்துல போய் பார்க்க மாட்டார்கள். குறவு பார்த்தா அங்க எல்லையும் இருக்காது, பாடரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எல்லா கல்லும் இருக்காது, எல்லாம் போயிடும். இனி என்ன செய்ய, சண்டை போடவா, கேஸ் கொடுக்கவா? பிறகு இழப்ப சந்திச்சுட்டு இருக்க வேண்டியதான். ஆகையினாலே நமக்கு இருக்கிறத கவனமா கவனிக்கணும். அதே மாதிரிதான் வாழ்க்கையின் எல்லைகளையும் நாம் கண்காணித்து கவனித்து செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. மதியீனத்தினால் நிறைய பேர் தங்களுடைய மதிலை இழந்து விடுகிறார். சோம்பல் இல்லை, நல்ல சுறுசுறுப்பு தான், ஆனா மதி இல்லை. புத்தியா செய்யல, விவேகமா பேசல, தேவையில்லா பேசி பிரச்சனையை உண்டாக்கி அது பிரச்சனையாய் மாறிவிடுகிறது. தேவையில்லாத கிரியை செய்து மாட்டிக்கொள்ளுகிறார்கள். சோம்பலும் மதியீனமும் மாறணும். நம்முடைய மதுர் சுவர்கள் பாதுகாவலா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர், இப்படிப்பட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையில என் வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு, பக்கத்து வீட்டுல சண்டையா இருக்கு, எங்களுடைய பாதுகாவல் இல்லாம போச்சு, மதிலுக்குள்ள என்னெல்லாமோ வருது, வாழ்க்கையில ஊர்ல வர்ற நோயெல்லாம் என் வீட்டுக்கு முதல்ல வருது, ஊர்ல வர்ற பிரச்சனை எல்லாம் என் வீட்டுக்கு முதல்ல வருது, சும்பா சுத்துற பிசாசெல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்து நிக்குது, என் வளாகத்துக்குள்ள சுத்துது, இப்படி எல்லாம் மதிலடைந்த நிலைமையில் யார் இருக்கிறீர்களோ, உங்களை திடப்படுத்த, உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன வார்த்தைகள்? மீகா 7:11, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்கள் மதில்கள் இன்றைக்கு இடிந்து கிடக்கிறது என்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 60:17-18 பார்க்கிறோம், உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அமே. ஏசாயா 62:6 பார்க்கிறோம், இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமா இராத ஜாமக்காரர்களை உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமா இராத சாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. அது மட்டுமா, ஏசாயா 49:16 கர்த்தர் சொல்றாரு, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைய வைத்தாத ஆளுகளும் கைய வைத்து சொல்லுங்க, உங்க மதில்கள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்னதாக இருக்கிறது. ஆமே. இன்றைக்கு ஒருவேளை இடிந்து கிடக்கலாம், ஆனால் கர்த்தர் உன் மதிலை எடுப்பிக்கும் நாள் வந்தது. அல்லேலூயா. அதனாலதான் இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு தருகிறார். நிச்சயமாக நீங்கள் கர்த்தரை நோக்கி குறைகளை ஒத்துக்கொண்டு செபிக்க ஆரம்பித்தால், நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்ய ஆரம்பித்தால், கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மதில்களை எடுப்பித்து கட்டுவார். ஆமென். உங்கள் மதில்கள் அவருடைய கண்களுக்கு முன்னதாக வைத்திருப்பார் என்று சொல்லியிருக்கு. அது மட்டுமா, நாம வாழப்போகிற பரம எருசலேம் பட்டணத்துக்கு ஒரு மதில் இருக்கிறது. அதை பற்றி வெளிப்படுத்தல் 21:18 சொல்லுகிறது, அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் 12 ரத்தின கற்களால் கட்டப்பட்டிருந்தன. அல்லேலூயா. நாம் வாழப்போகிற நித்திய வாசஸ்தலத்தினுடைய மதிலின் பாதுகாவல், மதிலின் விலையேற பெற்ற தன்மை எவ்வளவு மகிமையாய் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு நம்மை கொண்டு போக விரும்புகிற கர்த்தர் இன்றைக்கு நாம் வாழுகிற மண் வீடுகளிலே, நாம் கட்டி வைத்திருக்கிற கற்சுவர்களுக்கும் கூட பாதுகாவல் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஒரு வசனத்தை வாசித்து 5 போராடி ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54 அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, ஏற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வார்த்தை நம்மேல் இறங்கி வரும்படியாக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். நான் சொன்னது போல கேட்டோம், சில காரியங்களில் உணர்வை கர்த்தர் தந்தார், அதை சொல்லி நம்மை தாழ்த்தி அறிக்கை செய்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் போராடி ஜெபித்து நம்முடைய வீட்டின் பாதுகாவலை, குடும்பத்தின் பாதுகாவலை, வாழ்வின் பாதுகாவலை இன்றைக்கு ஒரு விஷயம் கூட உறுதி செய்து கொள்ள போகிறோம். இப்ப எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. பிரைஸ் சொல்லாத ஆடி அசைஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, சீக்கிரம் ஜோம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட. வாய் தரங்க, வாய் தரங்க, எல்லாரும் வாய் தரங்க. சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் வாய் திறந்து உங்க வீட்டுக்கா ஜோம் பண்ணு. பிள்ளைகளே, உங்க வீட்டுல சில காரியம் உனக்கு பிடிக்கலன்னு நீ நினைக்கிற அதெல்லாம் வச்சு ஆண்டவர்ட்ட ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு. வாலிபர்கள், உங்க வீடு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? இல்லைன்னா ஜோம் பண்ணு, வாய் திறந்து ஜோம் பண்ணு. எல்லாரும் ஜோம் பண்ணு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட. ஸ்தோத்திரம். கமந்து கிடக்காத பிள்ளைகள்லாம் நிமிந்து நின்று ஜோம் பண்ணு. ஆமென், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஸ்தோத்திரம். பெரியவர்கள் ஜோம் பண்ணுங்க. வாலிபர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நேர்மலங்கால இருந்து ஜோம் பண்ண பழகுங்க. ஆமென், சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உங்க வாசப்படி எப்படி இருக்கு? வாசப்படியை குறித்து பிரசங்கத்துல சொன்ன பொழுது உங்களுக்குள்ள ஏதாவது தொடப்பட்டுச்சா, உணர்வு வந்துச்சா, தயவாய் வாய திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணு. ஜன்னல்களை பற்றி சில வசனங்களை நான் சொன்ன பொழுது உங்களுக்கு உணர்த்தப்பட்டுச்சா, வாய திறங்க, வாய திறங்க. நிறைய பேர் இன்னும் வாய கட்டி வச்சிருக்கிய, வாய திறந்தாதான் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். நல்லா ஜோம் பண்ணுங்க. வெறும் ஸ்தோத்திரம் அல்ல, சொல்லி சொல்லி ஜோம் பண்ணு. உங்க கூரை, உங்க மாடி, உங்க மச்சு, அதை பற்றி சொன்ன பொழுது உணர்த்தப்பட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஆண்டவட்ட உங்க மதில்கள், உங்க காம்பவுண்டு சுவர்கள், அக்கம் பக்கத்து வீட்டாரோடு உள்ள உறவுகள், இதெல்லாம் பற்றி பேசின பொழுது உணர்வு வந்துதா? சொல்லுங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க தாழ்த்தி ஜெபித்தால் போதும், குற்றத்தை ஒத்துக்கொண்டு திருந்தினால் போதும், கிரியை செய்வார், கிரியை செய்வார். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. நீங்கள் ஜோம் பண்ணும், எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணும்போது மட்டும் வாய் திறக்கிறது அல்ல, தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் எந்த தவறு இன்னைக்கு உணர்த்தப்பட்டிருந்தாலும், எந்த தவறு உணர்த்தப்பட்டிருந்தாலும், ஓ ஹல்லேலூயா, உண்மையாக பேசுங்க. கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அறிக்கை பண்ணீங்களா, ஜோம் பண்ணீங்களா? ஒரு ரெண்டு மூன்று நிமிடம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் வாசப்படியில் இருக்கிற பாவம் தெரித்து ஓடும், ஜன்னல் வழியாய் வருகிற சாவும் எல்லா பாவமும் தெரித்து ஓடும், திருட்டுகள் ஓடும். அல்லேலூயா, கூரையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் கட்டறுக்கப்பட்டு ஓடும். இந்த பாவத்தின் தண்டனைகள் எல்லாம் நம்முடைய மச்சை விட்டு, கூரையை விட்டு ஓடிப்போம். கர்த்தர் கிருபை செய்வார், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். முழங்கால் போடுறவங்க முழங்கால் போடுங்க, மற்றவங்க கொஞ்சம் எழும்பி நின்று ஒரு ரெண்டு மூன்று நிமிடம் ஆவியில் நிரம்பி போராடி ஜெபிக்க போகிறோம்.
கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யணும், வல்லமையாய் கிரியை செய்யணும். ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆமென். சேர்ல இருக்கிறவங்க எழும்பக்கூடியவங்க எழும்பி நிக்கலாமே. ஜபம் என்றால் நம்ம கொஞ்சம் ஊக்கமா இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். எல்லாரும் எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஆவியில நிரம்பி கர்த்தரை சோதரம் பண்ணுங்கள். அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. இன்று ஒரு யுத்தம் செய்ய போகிறோம். இந்த யுத்தத்துல நம்முடைய வீட்டு வாசப்படியில இருக்கிற பிசாசு ஓடுவான், பாவம் ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜன்னல்கள் வழியாய் நுழைகிற திருட்டுகள் ஓடும், சாவுகள் ஓடும், பாவங்கள் ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இரத்த பழிகள் மாறும். நம்முடைய கூரையிலே ஆமே காணப்படுகிற பாவ கட்டுகள், ஆமே பாவக்கரைகள், இரத்த கரைகள் எல்லாம் ஓடும். ஆமே, ஹல்லேலூயா. நல்ல நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெறாதவங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தாழ்மையை பார்க்கிறா, நம்முடைய அறிக்கையை பார்க்கிறா, குற்றத்தை ஒத்துக்கொண்டதை பார்க்கிறா. நம்முடைய வீட்டிலே ஒரு பெரிய கிரியை செய்கிறா, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய கிரியை செய்கிறா. ஊலபா கபா ஷதுரா தீரபாரா பகபாலபா ஓரி கபாலபா சந்தரா துரபாலா புகபாரா பஷால பௌரி அந்தலா ரிபரபா ஷலபதுரபா தீனமதலபா கமௌனி அந்தலா. Hallelujah, 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 hallelujah. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். நாங்கள் இங்கே ஜெபிக்கும் பொழுது நாங்கள் இங்கே ஆவியில நிறைந்து கர்த்தரோடு ஆமே நாங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுது எங்கள் வீட்டிலே ஒரு கிரியை நடக்கட்டும், எங்கள் குடும்பத்திலே ஒரு கிரியை நடக்கட்டும், எங்கள் தனி வாழ்வுக்கு உள்ளே ஒரு கிரியை நடக்கட்டும். உள்ள ரக்கப சந்தூர தூர பல வீக்கமர பௌதர தீர ஷல ரிக்க தூர ஷல பௌதர பௌதர சந்தூர பதுல வீக்கமனமா ஷல பௌரியா. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவின் ரத்தத்தால ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம். ஆமீன். எங்கள் வீடுகளிலே ரத்தம் பூசுகிறோம், எங்கள் வீட்டு வாசப்படியிலே இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம், எங்கள் வீட்டு வாசப்படிகளிலே இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம், இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம். இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம், இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம். எங்கள் வீட்டு ஜன்னல்களிலே சிவப்பு நூலை கட்டுகிறோம், சிவப்பு நூலை கட்டுகிறோம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வீட்டின் மேல் அசைவாட வேண்டும். வானமண்டலத்திலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் துரத்தப்பட வேண்டும். தேவ தூதர்கள் எங்கள் வீடுகளில் வந்து இறங்க வேண்டும். எல்லா வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள், ஆகாயத்து அதிகார பிரபுவின் வல்லமைகள், அந்தகார லோகாதிபதிகளின் வல்லமைகள் எங்கள் வீட்டை விட்டு வெளியேறி போவதாக, எங்கள் வீட்டின் வானமண்டலத்தை விட்டு விலகி போவதாக. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு இறுக்கத்தை உண்டு பண்ணுகிற, நெருக்கத்தை உண்டு பண்ணுகிற, கஷ்டங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் வீட்டு வாசப்படிகளை விட்டு போ, வீட்டின் வானமண்டலங்களை விட்டு போ, பாதாளத்தின் வாசல்கள் ஆமீன் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த அக்கினியினாலே சுட்டரிக்க போவதாக. என் வீட்டுக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் தனி வாழ்வுக்கு விரோதமா போராடுகிற சகல பாவ கிரியைகள், பிசாசின் கிரியைகள், மந்திரவாதிகளுடைய கிரியைகள், இருளின் ஆயுதங்கள், தந்திர கிரியைகள், மனிதனுடைய எரிச்சல்கள், மனிதனுடைய சதி திட்டங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் வாசலுக்குள் தீமை வராதிருப்பதாக, எங்கள் வாசலுக்குள் பாவம் வராதிருப்பதாக, எங்கள் வாசலுக்குள் எங்களை கெடுக்கிற எந்த பாவிகளும், எந்த துன்மார்க்கர்களும், மோசக்காரர்களும் வராதிருப்பார்களாக. எங்கள் வாசப்படிகளில் வைக்கப்பட்ட மந்திரவாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உடைக்கப்பட்டு போகட்டும், உடைக்கப்பட்டு போகட்டும், உடைக்கப்பட்டு போகட்டும். அந்த மந்திர கட்டு அறுக்கப்பட்டு போகட்டும். எவன் செய்ய காரணமாக இருந்தானோ அவனிடத்தில் போகட்டும். ஆமென். தேவ ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். உலப கபல புகபர பதுர கபல பௌஷல பௌரியா ரிபல பர பதுர 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 புகபல பசந்துர தூர பௌரியால பௌஷலவா
ரிகதலா ருதுரபா சாந்தோன மௌதலா ரிபாலபா ஷால மௌரி அந்தலா அல்லேலூயா அல்லேலூயா எல்லா திருட்டுகள் எல்லா இழப்புகள் எல்லா நஷ்டங்கள் ஆமென் ஜன்னல்கள் வழியாய் நுழைகிற சாவுகள் பாவங்கள் அக்கிரமங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வீடுகளை விட்டு எங்கள் குடும்பங்களை விட்டு விலகி போவதாக glory 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 hallelujah 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 amen aneega nalla jom pannikittu irukringa nalla innum poraadi jom pannunga kattugal odaiyum kattugal odaiyum kartha nichayamaga idha vaarthaiye thanda deivo adha vaarthaiyin vallamaiya vaalkaiyila velippaduthuva jebikkaadavargal jebinga jebikka mudiyadavargal vaai therndu nalla sootharam sollunga எல்லாரும் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லாரும் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆபேலின் கூரை ஆசீர்வதியோ என் மதில்களை ஆசீர்வதியோ என் மதில்கள் உமது கண்களுக்கு முன்னதாக இருப்பதாக இடிந்து போன என் மதில்களை கட்டுவீராக எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என் வாழ்க்கையின் மதில்களை கட்டுவீராக ஆண்டவரே என் வீட்டின் மதில்களை கட்டுவீராக என் குடும்பத்தின் மதிலை கட்டுவீராக glory hallelujah hallelujah ribalika shantara bauraka raduli antara shabaliya dara hallelujah 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 sodram sodram sodra ellaru karam uyarthi unga veettai manadila nenaithu yam veettu vaasapadi indaikku mudal aashirvadikkappattadu yesuve sollunga sollunga jom pannunga unga sonda vaarthaiyila jom pannunga aandavare என் வீட்டு வாசப்படியில நான் போய் கால் வைக்கும் போது அற்புதத்தை காண போகிறேன் அதிசயத்தை நான் காண போகிறேன் ஒருவேளை தூர இடத்தில் நீங்க இருக்கிறீங்க இங்க ஜபிக்கிற ஜபத்தினாலே அங்க தூரத்தில் இருக்கிறவங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் உண்டாம் தடை மாறும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார் வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க நல்லா ஸ்தோத்திரம் ஹாலேலூயா ஹாலேலூயா எங்கள் ஜன்னல்களில் பாதுகாவல் கூரையில் பாதுகாவல் மதில்களில் பாதுகாவல் நிறைவாய் கட்டளையிடும் அப்பா எங்க வீட்டுல வருகிற அமேன் மின்சாரத்துல பாதுகாவல் உண்டாகட்டும் அப்பா எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க இதெல்லாம் அடிக்கடி நீங்க வீட்டுல சொல்லி ஜெபிக்க வேண்டிய காரியம் என் வீட்டுக்குள்ள வருகிற மின்சாரத்தினால ஒரு பாதிப்பும் வரக்கூடாது ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே வீடுகள்ல மின்சார கட்டணத்தெல்லாம் எங்களுக்கு குறைச்சு தாங்கப்பா ஆமீன் விலவாசு ஏறிட்டு போதே அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா குடி தண்ணீருக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வருகிற குடிநீரை ஆசீர்வதி ஆழ்துளை கிணறு வழியாய் பூமியின் அடியிலிருந்து நாங்கள் எடுக்கிற தண்ணீரை ஆசீர்வதித்து தாரோ எத்தனை வீட்டுல கசப்பான தண்ணி எத்தனை வீட்டுல வாயில வைக்க முடியலன்னு சொல்லுகிற தண்ணி இன்றைக்கு விசுவாசத்தோட கேளுங்க கர்த்தரிடத்துல என் வீட்டு குடிநீரை ஆசீர்வதித்து தார் என் வீட்டு குடிநீரை ருசிகரம் உள்ளதாய் மாற்றித்தார் என் வீட்டு குடிநீரை ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்றித்தாரோ என் வீட்டிலே போர் போட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் குடி தண்ணீருக்காய் காத்திருக்கிற நிலைமையை மாற்றித்தாரும் அப்பா எங்கள் தண்ணீரை ஆசீர்வதித்து தாரோ கேளுங்க கேளுங்க வார்த்தைகளை சொல்லி கேளுங்க வார்த்தைகளை சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்க வீட்டுல கிரிய செய்வார் கிணத்து தண்ணி ஆசீர்வதித்து தாங்க போர் தண்ணி ஆசீர்வதித்து தாங்க பஞ்சாயத்து தண்ணி ஆசீர்வதித்து தாங்க ஹாலேலூயா ஹாலேலூயா சில வீட்டுல இந்த கழிவு நீர்னால எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் நிறைய ப்ராப்ளம் சில வீடுகளில் போகும்பொழுது ஜெபிக்க சொல்லுகிறார்கள் உங்க வீட்டுல இருக்கா ஜெபம் பண்ணுங்க ஜெபத்தை நிறுத்தியாச்சா நீங்க முதல்ல முழங்கால் போடுங்க உங்களை எப்படி நடத்துவதுன்னு எனக்கே தெரியலையே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்காக நான் ஜீவனை மாட்டி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க சப்பக்கடையா உட்கார்ந்து இருக்கீங்கள கொஞ்சமாவது புத்தி இருக்கா உணர்வு இருக்கா கொஞ்சம் போராடாண்டாமா எல்லாரும் கொஞ்சம் வாயை திறந்து கேளுங்க ஆண்டவட்ட எந்த பிரச்சனை வீட்டுல இருக்கோ பிரைஸ் சொல்லாட் நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் சத்தம் கேட்கட்டும் வெளியே ஆமீன் தோத்திரம் தோத்திரம் ஆமீன் குடிநீர் பிரச்சனையா கழிவு நீர் பிரச்சனையா பக்கத்து வீட்டு பிரச்சனையா எல்லை தகராறா காம்பவுண்டு பிரச்சனையா அந்த மரம் இங்க வருது இந்த மரம் அங்க போகுது பிரச்சனையா சொல்லுங்க இப்பொழுது கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார் நிச்சயமாய் கிரியை செய்வார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்பொழுது விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம் நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார் நம்மை எச்சரித்த கர்த்தர் நம்மை அழிக்க விரும்பவில்லை நமக்கு நன்மை செய்யவே விரும்புகிறார் தவறுகளை விட்டுவிடுங்கள் குற்றங்களை விட்டுவிடுங்கள்
பாவங்களை அக்கிரமங்களை விட்டுவிடுங்கள். இயேசுவுக்குன்பாய் தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்கள் மதில்களை பாதுகாப்பார், வீடுகளை பாதுகாப்பார். உன் வாசல், உன் ஜன்னல், உன் கூரை எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே எங்கள் வீடுகளின் திறப்புகள் பாதுகாவலோடு இருக்க வேண்டும் என்று சில வசனங்களை தியானித்து அநேக எச்சரிப்புகளை ஆவியானவர் தந்திருக்கிறேன். எங்கள் குறைகளையும் தவறுகளையும் உணர்ந்து பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள் யாவும் களைந்து எங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்க இன்றைக்கு நாங்கள் வைத்த விண்ணப்பங்கள் ஒன்றாயிலும் வீணாய் போவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீடுகளில், ஒவ்வொரு ஊழியக்காரர் தங்கியிருக்கிற குடியிருப்புகளிலும் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் பாதுகாவு பூரணமாக உண்டாக வேண்டும் என்று செவி. வாசல்களிலும் ஜன்னல்களிலும் கூரைகளிலும் மதில்களிலும் ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள் வருபவைகளிலும் வீட்டிலிருந்து வெளியே செல்லுபவைகளிலும் எல்லாவற்றின் மேல் பாதுகாவலும் சமாதானமும் தேவ ஆளுகையும் உண்டாயிருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்று முதல் அந்த நன்மையை கண்டு உம்மை துதிக்க, எங்கள் வீடு நீதிமானின் கூடாரமாய் இரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை வெளிப்படுத்த உதவி செய்தரணும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பம், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களும் இருப்பதாக, ஆமே. மகிமை உமக்கு, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமை உமக்கு, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, மிக ஸ்தோத்திரம், 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமாகிமை உமக்கு, ஓ எல்லாமுமே, எல்லாமுமே. துதி கனமாகிமை உமக்கு, ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.